வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பகுதியில் பார்க்கறது தாதுப்பு. தாதுப்பு வந்து கால்நடைகளுக்கு எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் பேலன்ஸில் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்றதை டீட்டெயிலாக நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். முக்கியமாக தாதுப்புனா அது ஒரு அந்த மைனர் நியூட்ரிஷன் எல்லாமே அடங்கக்கூடிய ஒரு உப்பு தாங்க அது. இப்போது அது கால்நடைகளுக்கு என்னென்ன வந்து தேவை, அந்த பாடி கண்டிஷனுக்கு நியூட்ரிஷன் லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்றதை ஒரு மிக்சராக தான் வந்து நிறைய பிரைவேட் கம்பெனிஸில் அந்த தாதுப்பு கலவைகள் வந்து கிடைக்குது. அது எந்தெந்த முறையில் நம்ம கொடுக்கலாம், எந்தெந்த சமயங்களில் அது கால்நடைகளுக்கு எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முறை இருக்குங்க, அதை நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவில் நான் சொல்கிறேன். முக்கியமாக தாதுப்பு கால்நடைகளுக்கு ரொம்ப முக்கியமானது தாங்க. அதில் அந்த மைனர் நியூட்ரிஷன் எல்லாமே அடங்கியிருக்குதுங்க. ஜிங்க், அயன், போரான் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அந்த மைனர் நியூட்ரிஷன்லாம் இருக்குதுங்க. கால்சியம் இருக்குது, எல்லாமே மெக்னீஷியம், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுது கால்நடைகளுக்கு. இப்போ அதுவும் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்றது தான். ஆனால் விவசாயிகள் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா, எல்லா டைம்லயும் வந்து இந்த தாதுப்பு வந்து கால்நடைகளுக்கு தேவைப்படுமா அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைங்க, அது மாதிரி வந்து இருக்காது. இப்போ தாதுப்பு நம்ம மேஜரா கொடுக்குறது ஆடு, மாடு, இதெல்லாம் வெள்ளாடு, செம்மறியாடு, எருமை, இதுக்கு தாங்க அதிகமாக கொடுத்துட்டுருக்குறாங்க. அப்புறம் குதிரைக்கு பார்சியலாக இது கொடுத்துருக்காங்க. இந்த மேஜராக கொடுக்கறது இந்த நாளுக்கு தாங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது வெள்ளாடு, செம்மறியாடு, மாடு, எருமை, இதுக்கு தான் தாதுப்பு கொடுத்துட்டுருக்குறாங்க. அதில் தாதுப்பு ரெண்டு ஃபார்மில் விவசாயிகள் கால்நடைகளுக்கு கொடுத்துட்டுருக்காங்க. அதில் பவுடர் ஃபார்மில், இன்னொன்று வந்து கட்டியா, ரெண்டு இதில் கொடுத்துட்டுருக்குறாங்க. பவுடர் ஃபார்ம் வந்து ஒரு கோழிக்கு, அதாவது பவுல்ட்ரிக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி ஆட்டுக்கு, அந்த ஆட்டு குட்டியாக இருக்கும்போது அது எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை இத்தனை அனிமல்ஸ், ஒரு 40 அனிமல்ஸ் ஜோடர் பை இத்தனை கிராம்ஸ் அப்படி கணக்கு பண்ணிட்டு நம்ம கொடுக்கலாம். இது வந்து நம்ம அக்கேஷனலாக கொடுக்குறது, எல்லா டைமும் இல்லை, எல்லா ஏதோ ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது தான். அதை வந்து நம்ம மைண்ட் பண்ணி கொடுக்கறது தான் அந்த பவுடர். பவுடர் வந்து சரிங்க, இந்த கால்நடைகள் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த கால்நடைகளுக்கு எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா அந்த தாதுப்பு வந்து தேவைப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படாதுங்க. அதனால கட்டி வந்து அனிமல்ஸ் இருக்குது, ஒரு அனிமல்ஸ் இருக்குதுன்னா அந்த அனிமல்ஸுக்கு அதில் கட்டியில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த அதில் 1 கிலோ 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு வந்து அந்த கட்டி இருக்கும். அந்த கம்பெனியோட பிராண்டை பொறுத்து மாறுபடும். அந்த கட்டியில் நடுவில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் ஒரு ஓட்டை இருக்கும். அதில் அந்த அதாவது அந்த கட்டியில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் நீட்டாக கட்டி தொங்க விட்டுருவோம் அனிமல்ஸுக்கு முன்னாடி. அது அனிமல்ஸ் இப்படி இருக்குதுன்னா அது ஃபார்வர்டோட முன்னாடி வந்து நம்ம தொங்க போட்டுருவோம். அது எப்போ தேவையோ அது லிக் பண்ணிக்கும், அதை நக்கி அதுவாக வந்து சாப்பிட்டுக்கும். ஸோ அது என்ன நியூட்ரிஷன் தேவை, அந்த தாதுப்புல நம்மளுக்கு பற்றாக்குறை இல்லை, அந்த நியூட்ரிஷன் தேவைன்றதை அதுவா வந்து லைக் பண்ணி அதுவா எடுத்துக்கும். சோ விவசாயிகள் வந்து அந்த இடத்துல வந்து தவறுதல் பண்ண வேண்டாம். இதை பவுல்ட்ரிக்கு பாத்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு கொடுக்கும்போது அதை நீங்க ஒரு கால்குலேட் பண்ணி நீங்க அந்த தண்ணியில கலந்து கொடுத்துடலாம். சோ அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையில் மிஸ்டேக் நடக்காது. ஆனா இந்த ஒரு உடல் ரீதியா வந்து அதிக எடை கொண்ட அனிமல்ஸுக்கு வந்து அது எப்போ போய் என்னென்ன பற்றாக்குறை தேவைன்றதை நாம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நம்ம அதை தெரிஞ்சுட்டு கொடுக்க முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து தாதுப்பு கட்டியா பயன்படுத்துறது விவசாயிகள் நீங்க பாருங்க. அதுல வந்து அந்த தேவைகள் எப்ப இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த அனிமல்ஸ் வந்து சாப்பிடு. இல்லை அப்படின்னா அது டிஃபால்ட்டா வந்து அனிமல்ஸுக்கு முன்னாடி அப்படியே இருந்துரும். அப்போ அதை வந்து அப்படியே நம்ம இருக்கோம், என்னைக்கு தேவையோ அதை சாப்பிட்டுக்கோ. ஸோ அந்த இடத்துல வந்து வேஸ்டாகவும் போகாது. அதே மாதிரி அது தேவைக்கு நம்ம கொடுத்துடலாம், அதுக்கு அதிகமாக நம்ம கொடுக்க கூடாதுன்றதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்க தாதுப்பு கட்டிய முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பயன்படுத்துங்க. நன்றி நேர்களே.